ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாரம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் லைவில் போயிட்டு இருக்கு அதாவது பஞ்ச் டயலாக் சொல்லுங்க உங்க வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு நீங்க வந்துட்டு பஞ்ச் டைலாக் கொடுத்தா என்ன டைலாக் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு டாஸ்க் மரணமாக போயிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப்பை வந்து நிறைய பேர் வச்சு செய்கிறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியான டார்கெட்டும் பிரதீப் தான் அது மட்டும் இல்லாமல் காண்டு யாரும் அதிகமாக இருக்குன்னா அதுவும் பிரதீப் தான் ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து பிரதீப்பை வச்சு செய்கிறாங்க அதுலேயும் கொடுமை என்னென்னா சரவணன்லாம் கலக்கிறார் சரவணன்லாம் எங்கே இருக்கான்னு தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டார் இவர் பிரதீப்பை கலாய்க்கிறாரு சரவணன் வந்து பிரதீப் என்ன சொல்கிறான்னா ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கு இல்லையாம் அவனுக்கு ஒம்பது பொண்டாட்டி கேக்குதான்றாரு ஏன் இவர் வந்துட்டு ஒக்கை பற்றி இவர் பேசுகிறப்பில்ல சார் வந்துட்டு அந்த பக்கம் எட்டி கூடம் பார்க்கறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் இவர் வந்து எந்திரிச்சு நிற்கிறத பற்றி பேசி நம்ம பிரதீப்பை வந்து கலாய்க்கிறப்பில் இதுக்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக் அவருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணுன்றது நம்மளோட கருத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோபிகா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பிடுங்குறது பூராவுமே தேவையில்லாத ஆணிதான் அப்போ நம்ம வச்சு செஞ்சுருந்தாங்க பட் பிரதீப் எப்படி சொல்லியிருந்தாருன்னா சூப்பரான மாசான ஒரு டைலாக் தான் சொல்லியிருந்தார் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை படத்தில் வந்திருக்கோம் ஏன்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் ஜோபிகா வந்துட்டு இந்த மாதிரி நான் பேசியிருக்கேன் பட் அவங்க எதுவுமே பண்ணலை பட் இந்த வாட்டி வந்துட்டு நான் ஸ்கூல் சுரேஷை பேசுகிறோன்னே மேபி அவங்க தான் வந்துட்டு ஆள் திரட்டி இந்த மாதிரி பண்ணுறாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது பட் எல்லாேருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி மாதம் ஒரு டைலாக் சொல்லி செம்மையாக வந்து மாசா பண்ணியிருந்தார் மற்றவங்க பண்ணாலும் இவரு அந்த விஷயத்தை பண்ணாமல் அதாவது மற்றவங்க வந்து கேவலமாக பேசினாலும் இவர் வந்து கேவலமாக பேசாமல் மாசான ஒரு டைலாக் பஞ்சிட் எல்லாம் கொடுத்துட்டு போனது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்குது இதே மாதிரி கொஞ்சம் விளையாண்டு போனால் நல்லாயிருக்குன்றது என்னோடய கருத்து உங்களோட கருத்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜோவிகா கூட ஏதோ கேம் ப்ளே பண்ணுறாங்க அங்கே வந்து சொல்கிறாங்க ஓகே சரவணன்லாம் வந்துட்டு பிரதிப்பு கலாக்கராக இருக்கிறாங்க அதே கொடுமையாக இருக்குது உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் வர பாய் நண்பர்களே